वीडियो को नम्म चैनल इन्नो सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्निकोंग पक्कत्तिले इरुक्कुर बेल आइकॉनियुम क्लिक पन्निकोंग अप्पदा नांग पोडुर अप्डेट्स ओव्वोरु दरैयुम उंगलुक्कु वरुम। वेलकम टू सोलनाट्टु समैयल। इन्निक्कु नम्म पार्क्क पोर डिश आट्टु मूलै वरुवल। நம்ம वीडियोस பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு வர்றீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி। நம்ம நேயர் விருந்தில அடுத்து பார்க்க போற டிஷ் வந்து ஆட்டு மூளை வறுவல். ஆட்டு மூளை வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஆட்டு மூளை ஒன்னு எடுத்துக்கேன். நல்ல மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் லைட்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சதனால என்னால பீசஸா எடுத்துக்க முடியுது। அடுத்து மசாலா ஐட்டம் என்ன தேவைப்படுதுங்கறத பார்க்கலாம். மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், மல்லி தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இருந்தா போதும், மஞ்சள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கேன். ஒரு panல ஃபர்ஸ்ட் நம்ம oil-ல ஹீட் பண்ணிடலாம். oil நல்லா ஹீட் ஆனேனா பட்டையும் சோம்பியும் நம்ம போட்டுறோம் தாளிக்கிறதுக்கு। நல்லா பொரிஞ்சு வந்தேனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துறலாம். கூடவே வெங்காயத்தை சேர்த்துறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்பதான் உங்களுக்கு மூலவறுவல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வதங்கி உங்களுக்கு அப்படியே அந்த கோல்டன் பிரவுன் கலர்ல மாறி வரணும். இதோ இப்ப கோல்டன் பிரவுன் கலர்ல மாறிடுச்சு. மாறனோனே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்றலாம். மசாலாவோட फ्लेवर எல்லாமே இதல நல்லா இறங்கணும். சோ அது வரைக்கும் நம்ம கை விடாம கிண்டலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுறோம். நல்லா கிண்டிட்டு அந்த फ्लेவர்லாம் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட்டு மூளையையும் சேர்த்துறலாம். இது அப்படியே முட்டை மாதிரி தான். சோ ரொம்ப பிரட்ட கூடாது. மூளையை லைட்டா நம்ம பிரட்டி பிரட்டி விடணும். வேகமா பிரட்டினா அப்படியே பீஸ் பீஸா நல்லா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா சுவையான ஆட்டு மூளை வறுவல் ரெடி। ஆட்டு மூளையில என்னென்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்க வாங்க நம்ம சமையல் நேர தகவலுக்கு போகலாம். ஆட்டு மூளையை நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால கண்களுக்கு அது குளிர்ச்சி தருது. மேலும் கண் பார்வையை அது தெளிவட செய்யுது. மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, நினைவாற்றல் சக்தியை ஊக்கப்படுத்துது. கபம், ஆஸ்மா போன்ற என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, ஆட்டு மூளையை சாப்பிறதுனால விரைவா குணமடையுது. மார்பில உள்ள புண்களை குணப்படுத்துறதுல இந்த ஆட்டு மூளை ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இவ்வளவு சக்திகள் கொண்ட ஆட்டு மூளையினால நம்ம செஞ்சிருக்கிற இந்த ஆட்டு மூளை வறுவலை நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி।